പണ്ട് കേരളത്തിലെ എല്ലാ പ്രിൻറ്റിങ്ങും ശിവകാശിയിലാണ് നടന്നിരുന്നത്. ആ പഴയ പെരുമ ഇന്ന് ശിവകാശിക്കില്ല. നോട്ട് പുസ്തകങ്ങൾ, കലണ്ടറുകൾ, പോസ്റ്ററുകൾ എന്നുവേണ്ട എല്ലാത്തരം അച്ചടികളുടെയും കുത്തകയായിരുന്നു ഒരു കാലത്ത് ശിവകാശിക്ക്. 1500 കോടിയുടെ ഒരു വ്യവസായമായിരുന്നു ഇത്. തമിഴ്നാട്ടിലെ പവർക്കെട്ടുകളും സാങ്കേതിക മേഖലയിൽ ആധുനികവൽക്കരണത്തിൻ്റെ അഭാവവും മറ്റ് സംസ്ഥാനങ്ങളിൽ കൂണുപോലെ വളർന്ന പ്രിൻറ്റിംഗ് പ്രസ്സുകളും എല്ലാം കൂടി ശിവകാശിയെ തളർത്തിയിരിക്കുന്നു. 35 മുതൽ 40% വരെ കച്ചവടം കുറഞ്ഞു കഴിഞ്ഞു. കേരള എല്ലാ ബുക്ക് വർക്ക്, വാൾ പോസ്റ്റർ, കച്ചി വാൾ പോസ്റ്റർ എല്ലாமே வரும். இப்போ வந்து அது ரொம்ப நாளா வரல. அது காரணம் வந்து கேரளால நிறைய பிரஸ் ஆயிருச்சுங்கிறாங்க. முன்னால் 500 புக்ஸ்னாலும் சரி, 1000 புக்ஸ்னாலும் சரி, 500 வால் போஸ்டரு, இந்த கட்சி மீட்டிங்கு எல்லாமே இங்கே தான் வரும். இப்போ வந்து ஜாஸ்தி வரல. த மெயின் திங் இஸ் லைக் எ ஃபியூ ஃபீச்சர்ஸ் லைக் மஷ்ரூம் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. அண்ட் அகெயின் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் லைக் த அப்டேஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரி இன் சிவகாசி. சிவகாசி இஸ் நாட், ஐ வுட் சே, நாட் அப்டேட்டட் அட் பார் வித் த trend of the technology which has been developed right now, and I would say other parts of printers had developed in a better way also. I'm not saying that Shivakasi is totally not developed. Yes, a chunk of presses had developed, and the major all presses had not developed with the latest trends. Machinery vandu munadi vandu import pannanum appdinu irundhathu. இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்டில் டிஜிடிடியில் லைசன்ஸ் வாங்கணும். லைசன்ஸு கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு மிஷின் வாங்கினா ஆஃப்டர் 5 இயர்ஸ் தான் அனதர் மிஷினுக்கு லைசன்ஸ் வாங்க முடியும். 1993 வரைக்கும். அப்புறம் லிபரலைஸ் பண்ணது பிறகு ஓஜிஎல் ஆகிட்டாங்க, ஓப்பன் ஜென்ரல் லைசன்ஸ். அப்போ யார் வேணாலும் எந்த மிஷின் வேணாலும் இம்போர்ட் பண்ணிக்கலாம், ஈவன் ஃபார் ட்ரேடிங். இது வந்து ஓன் யூஸ் தான் வாங்க முடியும், இப்போ ட்ரேடிங்க்கே வாங்கலாம் அப்படின்னு வந்தது பிறகு நிறைய அந்த மாதிரி மிஷின் வாங்கி விற்கிற ட்ரேடர்ஸ், டீலர்ஸ், அவங்க வந்து ஃபாரின் வந்து செகண்ட் ஹேண்ட் மிஷினை இம்போர்ட் பண்ணி இங்கே லோக்கல் மார்க்கெட்டில் இந்தியா பூராமே அவங்க வந்து நல்ல ஒரு மார்ஜின் வச்சு மிஷினை ஸ்டாக் பண்ணி நல்ல மார்ஜின் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து இப்போ 2013 வரைக்கும் அவங்களுக்கு நல்ல மார்க்கெட் இருந்தது. இப்போ இந்த ப்ரிண்டிங்கு மொத்தத்தில் வந்து நமக்கு மிஷினரி ஓவராக வந்து இம்போர்ட் ஆகி கிளட் ஆயிடுச்சு. தேவைக்கு அதிகமான மிஷின் வந்ததுனால ஒன்று, வேலை குறை அந்தந்த ஏரியாவில் வேலை பிரிஞ்சு போகிறதுனால ஒன்று, இதனால் மொத்தத்தில் வந்து ப்ரிண்டிங் வந்து டல் ஆகிட்டே போகுது. மெட்ராஸில் 2-3 பேர் இருக்காங்க, மொத்தம் ஒரு 6 டீலர் இருக்காங்க. இன்றைக்கி அவங்ககிட்ட மட்டும் 100 கோடி ரூபாய்க்கு ஸ்டாக் இருக்கும், மிஷின் வாங்க ஆள் இல்லை. அதே மாதிரி இப்போ நம்ம மிஷினை வந்து ஏதாவது விற்றுட்டு வேறு மிஷினை வாங்குவோம்னு சொல்லி விற்க போனாலும் வாங்கிறதுக்கு ஆள் இல்லாமல் தான் இருக்குது. பழைய இயந்திரங்கள் விற்கானாகனில்ல, புதிய மிஷின் வாங்கானும் சாதிக்கல. 35% பணி இல்லாதாயி கழிஞ்சிருக்கிறது. சிவகாசியிலே ஈ வியாபாரம் தகர்ச்சியிலேக்கு நீங்கையான என்ற காரியம் வெக்தம். தி ரீசன்ட் இயர்ஸ் வி ஹேட் ஜஸ்ட் 2 இயர்ஸ் பிஃபோர் ஆர் சம்திங் லைக் வி ஹேட் அ சிவியர் பவர் ஷட் டவுன் த்ரூஅவுட் தமிழ்நாடு, பிளாக் அவுட் லைக், அண்ட் தோஸ் டைம் வி வர் நாட் ஏபிள் டு கேட்டர் த ஜென்ரல் மார்க்கெட் கஸ்டமர்ஸ். ஸோ தோஸ் டிலேஸ் ஹேட் பைல்ட் அப் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் ஹேட் ஸ்லோலி மூவ் அவுட் டு த நியர்பை comfort zones like Bangalore, Chennai. Yeah, Chennai was also having a comfortable power by that time because that's a capital state, and that way they moved out. And due to that time, a few presses had also closed down over in Shivagazi. The binding பண்ற வேலை தான், டைட்டா நாங்க பைண்டிங் பண்றது, இந்த பேடு இதெல்லாம், நோட் இதெல்லாம் ஒட்டி போறது, எல்லாமே கைட்ட பைண்டிங் பண்ணி கொடுக்கிறது, டைரி இதுகளுக்கு எல்லாத்துக்குமே சைடு ஒட்டுவோம். மற்றது எல்லாமே இங்கே கைட்டை முடிகிற அளவுக்கு வேலை பார்க்குற பேடு இந்த இதை எல்லாமே கைட்டை தான் இங்கே பார்ப்போம். மிஷினுக்கு வேறு தேவையான வேலையை பார்க்கணுன்றாலும் ஆளுகள் இல்லைன்னா மாற்றி விடுவாங்க, மிஷின்களுக்கு நாங்கள் போவோம். நாங்கள் 20-21 வருஷமாக இங்கே வேலை பார்க்குறோம். வேலையை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு எப்போதுமே வேலை இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் மழை பெஞ்சாலும் எதுனாலுமே எங்களுக்கு வேலை இல்லைன்னே போகாது. எங்களுக்கு தேவையான சம்பளம்லாம் கொடுக்குறாங்க, எல்லா வசதியும் பண்ணுறாங்க. போகிறதுக்கு வர்றதுக்கு பஸ்ஸு இதெல்லாம் எல்லா வசதியுமே இருக்குது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ரெகுலராக வேலை எங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும், வேறு எந்த இதுவும் கிடையாது எங்களுக்கு. நாங்கள் காலையில் 9 மணிக்கு வர்றோம். 9 மணிக்கு வந்தால் நாங்கள் 5 மணி வரையும் வேலை பார்க்குறோம். 5 மணிக்கு மேலே நாங்கள் பார்க்குறது வந்து எங்களுக்கு ஓட்டி காசு. ஆல் த நார்த் இந்தியன் ப்ரெஸஸ் வுட் ஹாவ் அட்லீஸ்ட் 1 or 2 பிரிண்டர் ஆர் ஹெல்பர் ஃப்ரம் சிவகாசி ஹூ ஹேட் பீன் ஒர்க்கிங் இன் சம் ஆதர் ப்ரெஸஸ் அண்ட் தேவ் மூவ் அவுட் ஃப்ரம் சிவகாசி அண்ட் தே அட் டைம்ஸ் தே கோ இன் செட்டில் டவுன் ஃபார் ஈவன்
lesser pay scale what they have been enjoying down over here in Shivagasi, and they just go on sell down with their friends and other thing, and even at times for pride also, that I'm working in Mumbai, I'm working in Delhi or something like, and they just go off over there. And these are a few reasons for the current scenario being down printing press. நம்ம ஆர்டர் வாங்குறது ரெண்டு விதமாக வாங்குறோம். பார்ட்டி பேப்பர் கொடுத்து நம்ம பிரிண்ட்டு மட்டும் பண்ணி கொடுக்குறது வந்து கூலி பிரிண்டிங். இல்லை பார்ட்டி மொத்தமாக நமக்கு இவ்வளோ தேவைன்னு சொன்னோன்னா நம்மளே பேப்பர் வாங்கி பிரிண்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறது வந்து நம்ம எடுக்கிற ஆர்டர். இந்த ரெண்டுமே வந்து ஓரளவு மொத்தத்திலே வந்து போன வருஷம் வந்து ஒரு 35% வரைக்கும் வேலை குறைஞ்சது. இந்த வருஷம் அதே லெவலில் தான் இருக்குது. கம்ப்யூட்டர் டு பிளேட் அப்படிங்கிற டெக்னாலஜி வந்ததுக்கு பிறகு எல்லாருமே சீடியிலிருந்து அப்படியே பிளேட்டை போட்டு பிரிண்ட் பண்ணிடுறனால அந்தந்த ஏரியாலே பண்ணிக்கிறாங்க. அதனால் ஒரு காலத்தில் சிவகாசி வந்து நேஷ்னல் மார்க்கெட்டாக இருந்தது, இன்றைக்கி ரீஜனல் மார்க்கெட்டாக மாறிடுச்சு. ரீஜனல் மார்க்கெட்டு கூட அதுவும் ஷ்ரிங்க் ஆகிட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டே வருது. கம்ப்யூட்டரில் நல்குன நிர்தேசம் வேகத்தில் உற்பத்தியாய் புறத்து வரும் காலகட்டம். பண்டி சிவகாசிக்கு தேசிய விபணி உண்டாயிருந்து, இன்று பிராதேசிக விபணியில் போலும் நில பலங்கரிலான. ஒரு வலிய விவசாயம் தகரும்போல் ஆயிரங்கள் தொழில் ரஹிதராகும். சாம்பத்திக தகர்ச்ச பிரதேசத்தை ஆகே குழப்பத்திலாக்கி இருக்கிறது.